Hi Nanba, welcome to Ramesh RTC YouTube channel. Nana under Ramesh Pro. So today we have an interesting topic. Trigonometry. Okay, so topic will go to our channel. If you are the first time, please do not subscribe and bell icon. Click on the bell icon. Okay, all your options are given. After that, if you want to video, notification. So topic will go to trigonometry. So trigonometry is Tamil and Mukkonavial. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அந்த டாபிக் படிச்சப்போ ரொம்ப டஃப்பா ஃபீல் பண்ணுவோம் சோ அந்த லெசனே விட்டுருவோம் சாய்ஸ்ல ஓகேயா ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி புரிஞ்சு படிச்சா சோ நம்ம வீடியோ பார்க்க எவ்வளவு ஈஸிலி உங்களுக்கு புரியும் சோ ட்ரிகனோமெட்ரி முக்கோணவியல் சோ அத பத்தி அறியணும்னா நமக்கு ஒரு முக்கோணம் தேவைப்படுது அது என்ன முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் ஒன்றை எடுத்துக்கோங்க ரைட்டா இதுக்கு நேம் கொடுக்கலாம் ஏ பி சி சோ இதுல ஏதாவது ஒரு தீட்டா இருக்கலாம் நான் சீங்கற பாயிண்ட்ல ஒரு தீட்டா இருக்குதே ஆங்கிள் இருக்குதே சோ இத வச்சு sin தீட்டா cos தீட்டா tan தீட்டா அதுக்குள்ள ஃபார்முலாஸ் எப்படி எழுதணும் சைடு வச்சு பக்கங்களை வச்சு அப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து sin தீட்டா சோ sin தீட்டாக்கு ஃபார்முலா என்னது அப்படினா எதிர் பக்கம் பை காரணம் சோ இங்கிலீஷ் மீடியமானது என்ன சொல்வாங்கன்னா ஹைப்போ ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனஸ் ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனஸ் பாருங்க ரைட்டா இதே cos தீட்டா இதுக்கு ஃபார்முலா என்னன்னா அடிபக்கம் பை காரணம் இங்கிலீஷ்ல என்ன சொல்வாங்க அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடெனஸ் அப்படிமாங்க ஓகேயா இதே tan தீட்டாவா இருந்துச்சு அப்படினா எதிர்பக்கம் பை அடிபக்கம் அப்படிமாங்க அதாவது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இத tan தீட்டாவா பாக்கலாம் சோ ஓகேடா ஃபர்ஸ்ட் எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடுனா என்னது காரணம் ஹைபோடெனஸ்னா என்னது அடிபக்கம் அட்ஜசன்ட் சைடுனா என்னன்றே தெரியும் சோ இந்த தீட்டாக்கு எதிர்தாப்புல என்ன சைடு இருக்கும் தீட்டாவுக்கு எதிர்தாப்புல என்ன சைடு இருக்கும் அது எதிர்பக்கம் ஏனா எதிர்தாப்புல இருக்குல தீட்டாக்கால எதிர்பக்கம் இங்கிலீஷ்ல என்னது ஆப்போசிட் சைடு அந்த தீட்டாவுக்கு அடில இருக்குதுனால இந்த பக்கம் என்னது அடிபக்கம் தீட்டாவுக்கு அடில இருக்குதுனால அடிபக்கம் இங்கிலீஷ்ல என்னது அட்ஜசன்ட் சைடு ரிமைனிங் தி ட்ரையாங்கிள் ரிமைனிங் ஒரே ஒரு சைடுல இருக்கு அதான் பெரிய சைடு லார்ஜஸ்ட் சைடு அந்த லார்ஜஸ்ட் சைடு மிகப்பெரிய சைடு என்ன சொல்றாங்க ஹைபோடெனஸ் தான் இது தமிழ் மீடியமா தர்ணம் அப்படிமாங்க என்னது தர்ணம் புரியுதா சோ சைன் தீட்டா ஃபார்ம் என்னது எதிர் பக்கம் பை கர்ணம் காஸ் தீட்டா ஃபார்ம் என்னது அடிபக்கம் பை கர்ணம் டான் தீட்டா ஃபார்ம் என்னது எதிர் பக்கம் பை அடிபக்கம் இங்கிலீஷ் மீடியமா sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனஸ் cos தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடெனஸ் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு சோ நெக்ஸ்ட் இன்னும் என்ன தீட்டா இருக்கு cosecant தீட்டா என்ன தீட்டா இருக்கு cosecant தீட்டா சோ cosecant தீட்டா ஆக்சுவலா எதுமே ரெசிப்ரோக்கல் sin தீட்டா உடைய ரெசிப்ரோக்கல் அதாவது cosecant தீட்டா வந்து sin தீட்டா உடைய தலைகீழி ஓகேயா சோ என்ன வரும் sin தீட்டாக்கு எதிர்பக்கம் பை கர்ணம் அப்ப cosecant தீட்டாக்கு என்ன வரும் கர்ணம் பை எதிர்பக்கம் கீழ உள்ள கர்ணம் மேல மேல எதிர்பக்கம் வந்துரும் கீழ சரியா சோ cosecant தீட்டாக்கு அப்படியே தலைகீழியா எழுதுறோம் காரணம்னா cosecant தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை என்னது sin தீட்டா அதாவது sin தீட்டாவுடைய தலைகீழி தான் 1 பை sin தீட்டா அதனால தான் sin தீட்டாக்கு என்ன இருக்கு ஃபார்முலா எதிர்பக்கம் பை கர்ணம் அத தலைகீழா மாத்தி போட்டா கர்ணம் எதிர்பக்கம் இருக்குது cosecant தீட்டா ஃபார்ம் புரியுதா நெக்ஸ்ட் cos தீட்டா secant தீட்டா ஃபார்முலா secant தீட்டா எதுடைய தலைகீழி அப்படினா cos தீட்டாவுடைய தலைகீழி ரெசிப்ரோக்கல் தான் secant தீட்டா சோ இந்த அடிபக்கம் பை கர்ணம் என்ன வரும் கர்ணம் பை அடிபக்கம் இங்கிலீஷ் மீடியமான எழுதுவீங்க கர்ணத்துக்கு பதிலா ஹைபோடெனஸ் சொல்லணும் எதிர்பக்கத்துல நீங்க என்ன எழுதுவீங்க ஆப்போசிட் சைடு கர்ணத்துக்கு பதிலா எழுதுவீங்க ஹைபோடெனஸ் பை அடிபக்கம் அப்படிதான் எழுதுவீங்க அட்ஜசன்ட் சைடு நெக்ஸ்ட் secant தீட்டா பாப்போம் என்னது காட் தீட்டா என்ன தீட்டா காட் தீட்டாங்கிறது எதுடைய ரெசிப்ரோக்கல் tan தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் தான் காட் தீட்டா tan தீட்டாவுடைய தலைகீழி தான் காட் தீட்டா சோ இங்க எதிர்பக்கம் பை அடிபக்கம் என்ன வரும் அடிபக்கம் பை எது பக்கம் சோ அடிபக்கம்னா இங்கிலீஷ்ல என்னது அட்ஜசன்ட் சைடு பை எதிர்பக்கம்னா என்னது ஆப்போசிட் சைடு புரியுதா சோ இப்போ சொல்லுங்க sin தீட்டாக்கு ரெசிப்ரோக்கல் என்னது cosecant தீட்டா cosecant தீட்டாக்கு ரெசிப்ரோக்கல் என்னது sin தீட்டா அப்ப cosecant தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் என்னது 1 பை sin தீட்டா அப்ப sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை cosecant தீட்டா அதே மாதிரி
சீக்கன் டீச்சாக்கு ரெசிப்ரோக்கல் என்னது காஸ் டீச்சா அப்ப காஸ் டீச்சாக்கு ரெசிப்ரோக்கல் என்னது சீக்கன் டீச்சா சோ இப்போ எல்லாம் சீக்கன் டீச்சா இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் டீச்சா இதே காஸ் டீச்சா கேட்டா சீக்கன் டீச்சா வந்துரும் கீழ சோ காஸ் டீச்சா ஈக்குவல் டு 1 பை சீக்கன் டீச்சா புரியதா அதே காஸ் டீச்சாக்கு ரெசிப்ரோக்கல் என்னது டான் டீச்சா டான் டீச்சாக்கு ரெசிப்ரோக்கல் என்னது காஸ் டீச்சா சோ காஸ் டீச்சா இஸ் ஈக்குவல் டு 1 பை டான் டீச்சா புரியதா சோ இதுமே என்ன செய்யணும் அப்படினா இதுக்கு வேற இன்னொரு ஐடென்டிட்டிஸ் அதாவது ஐடென்டிட்டிஸ் அப்படிம்பாங்க தமிழ்ல முச்சொருமைகள் அப்படிம்பாங்க சோ இந்த முக்கோணவியல்ல முச்சொருமைகளை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது சோ 9 ஐடென்டிட்டி இருக்கு 9 முச்சொருமைகள் இருக்கு சோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் சோ 9 முச்சொருமைகள் அது எதெல்லாம் சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து sin ஸ்கொயர் தீட்டா plus cos ஸ்கொயர் தீட்டா is equal to 1 அப்படிம்பாங்க so first முற்றுமே என்னது அப்படி பார்க்கலாம் இன்னொன்னு cot theta is equal to 1 by tan theta tan theta is equal to 1 by cot theta கரெக்ட்டா இன்னொரு ஃபார்முலா இருக்கு tan theta is equal to sin theta by cos theta tan theta க்கு ஒரு ஃபார்முலா என்னது sin theta by cos theta இன்னொன்னு cot theta ஏகலயே சொல்லிருக்கோம் cot theta வும் tan theta வும் என்னது ரெசிப்ரோக்கல் தலைகீழ் அப்ப டான் தீட்டாக்கு சைன் தீட்டாவை காஸ் தீட்டானா காஸ் தீட்டாக்கு என்ன வரும் காஸ் தீட்டாவை சைன் தீட்டா கீழ வந்து மேல வரும் மேல வந்து எங்க வந்துரும் கீழ வந்துரும் இப்போ ஃபர்ஸ்ட் முற்றொருமை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடி சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 இது ஃபர்ஸ்ட் முற்றொருமை நமக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் ஆட் பண்ணா இஸ் ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் சரியா இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படினா இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நான் sin ஸ்கொயர் தீட்டாவால டிவைட் பண்ண போறேன் என்ன தீட்டாவால டிவைட் பண்ண போறேன் sin ஸ்கொயர் தீட்டாவால டிவைட் பண்ண போறேன் சோ இத டிவைட் பண்ணி என்ன வரும் sin ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா சோ இத sin ஸ்கொயர் தீட்டாவால டிவைட் பண்ணியாச்சு சோ இதை நாம என்னதால பண்ணனும் sin ஸ்கொயர் தீட்டாவால சீ டிவைட் பண்ணனும் சோ இதை நாம எதால டிவைட் பண்ணனும் sin ஸ்கொயர் தீட்டாவால சீ டிவைட் பண்ணனும் இப்போ கவனிங்க sin ஸ்கொயர் தீட்டா ஆயிடும் கேன்சல் ஆன்சர் வரும் 1 பிளஸ் cos தீட்டா பை இருக்கு sin தீட்டா ஃபார்முலா பாருங்க cos தீட்டா பை sin தீட்டா ஃபார்முலா இருக்கு cot தீட்டா சோ இதுக்கு பதிலா cot தீட்டா அண்ட் ஈ ஸ்கொயர் இருக்கு இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு அப்ப இங்க என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பை sin தீட்டா இப்போ சொல்றேன் 1 பை sin தீட்டா ஃபார்முலா என்னது cosecant தீட்டா சோ 1 பை sin தீட்டானா cosecant தீட்டானா என்ன இருக்கு ஸ்கொயர் சோ 1 பை sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர் தீட்டா புரியதா இப்போ கவனிங்க இதுல இருந்து ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம் என்ன ஃபார்முலா எடுக்கலாம் இந்த பிளஸ் cot ஸ்கொயர் தீட்டா அங்க போகும்போது எதா மாறும் மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா ஆகுமா சோ 1 இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்கு cosecant ஸ்கொயர் தீட்டா இந்த பிளஸ் cot ஸ்கொயர் தீட்டா அங்க போகும்போது என்ன ஆகும் மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா ஆகும் புரியதா சோ இத கவனிங்க sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அதே மாதிரி இந்த ஹோல் ஈக்குவேஷனை நாம எதால டிவைட் பண்ணோம் sin ஸ்கொயர் தீட்டாவால டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ண நமக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு cosecant ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 cos ஸ்கொயர் தீட்டா கிடைச்சி இந்த பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ரூபம் வந்துச்சு மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா வந்துச்சு இப்போ என்ன நடக்கு cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நடக்கு 1 சோ sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 தான் cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன புரியதா இப்போ ஹோல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் sin ஸ்கொயர் தீட்டாவால டிவைட் பண்ணோம் இதுதானே இப்போ என்ன செய்ய போறேன்னா ஹோல் ஈக்குவேஷனையும் cos ஸ்கொயர் தீட்டாவால செய்ய போறேன் டிவைட் பண்ண போறேன் சோ பண்ணுங்க sin ஸ்கொயர் தீட்டா இந்த நம்ம எதை டிவைட் பண்ண போறோமோ cos ஸ்கொயர் தீட்டாவால டிவைட் பண்ண போறோம் சோ பிளஸ் அப்ப இதே எதை டிவைட் பண்ணோம் cos ஸ்கொயர் தீட்டாவால தான் டிவைட் பண்ணேன் அப்ப ஈக்குவல் டு 1 இதையும் நம்ம எதை டிவைட் பண்ணோம் cos ஸ்கொயர் தீட்டாவால தான் சின்ன டிவைட் பண்ணனும் சோ பண்ண என்ன பண்ணி பார்க்கலாம் இது புரிஞ்சல சோ ஓகே இப்போ கவனிங்க என்ன நடக்கி cos ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா நாயோ கேன்சல் அப்ப ஆன்சர் வரும் 1 sin by cos பாருங்க sin தீட்டா by cos தீட்டா ஃபார்முலா என்னது tan தீட்டா சோ sin தீட்டா by cos தீட்டாக்குள்ள என்ன போடுவீங்க tan தீட்டா இங்க ஸ்கொயர் அப்ப என்ன போடுறோம் ஸ்கொயர் பிளஸ் இங்க இருக்கு 1 ஈக்குவல் டு 1 by cos தீட்டா 1 by cos தீட்டானா ஃபார்முலா என்னது secant தீட்டா சோ 1 by cos தீட்டாக்கு பதிலா secant தீட்டா அங்க என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கு சோ புரியதா இப்போ கவனிங்க 1
is equal to irukku secant square theta the plus tan square theta equal to the same mode la maarirum minus tan square theta va maari so ipo namak enna kadaiki 1 is equal to secant square theta minus tan square theta so first namak enna sin square theta plus cos square theta is equal to enna 1 second next id avladhi sin square theta varan enna divide pannom pannumbodhu namak onna kadaichi enna kadaichi cosec square theta minus cot square theta is equal to enna kadaichi 1 மறுபடியும் இப்போ அவள ஹோல் இக்வேஷன் cos square theta வை பிரேக் பண்ண என்ன கிடைக்கி secant square theta minus tan square theta is equal to கிடைக்கி 1 so equal to 1 அப்படி வச்சு எத்தனை ஐடி கம்பிச்சுக்கோ முடிச்சதுமே 3 கிடைச்சு ரைட் தான so அதையெல்லாம் என்னதான் போய் எடுத்து எழுதிக்கலாம் என்னலாம் first sin square theta plus cos square theta is equal to என்ன இருக்கும் 1 ன்னு இருக்கும் இது மூலமா ஹோல் ஈக்வேஷனையும் sin square theta வால டிவைட் பண்ணோம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சி cosec square theta minus cot square theta is equal to என்ன கிடைச்சி 1 இதே ஃபர்ஸ்ட் ஈக்வேஷனை cos square theta வால டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சி secant square theta minus tan square theta is equal to என்ன கிடைச்சி 1 சோ மூணு ஐடி கிடைச்சு ரைட்டா சோ இத வச்சு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை sin square theta எது தேவை இது sin square theta தேவ ஃபார்முல so sin square theta தான் தேவ என்ன ஃபார்முல so இது is equal to என்ன இருக்கு 1 so இந்த plus cos square theta நம்ம என்ன ஆகும் minus cos square theta சப்போஸ் எனக்கு தேவ cos square theta னு cos square theta is equal to என்ன இருக்கு 1 இந்த plus sin square theta equal to நம்ம என்ன ஆகும் minus sin square theta so எனக்கு தெரிஞ்சது ஒரு ஐடென்டிட்டி தான் ஆனா அதை வச்சு எத்தனை முடிச்சிட்டேன் 3 புரியுதா so next cosec square theta minus cos square theta is equal to 1 so எனக்கு தர cosec square theta இதுதான் தர so is equal to 1 இந்த minus அங்க போகுது நாவ plus cos square theta புரியுதா சப்போஸ் எனக்கு cos square theta தர எனக்கு தர cos square theta so இந்த minus cos square theta அங்க போகுது நாவ plus ஆகும் புரியுதா அப்ப ஈக்குவல் இங்க என்ன மாதிரி தான் இருக்கும் cosec square theta மாதிரி தான் அப்போ இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அங்க போகுது பிளஸ் ஆச்சு அப்போ பிளஸ் 1 இங்க வரும்போது என்ன ஆகும் மைனஸ் அப்போ ஒரு ஐடி வச்சு மூணு அஞ்சாச்சு கண்டு பிச்சாச்சு நெக்ஸ்ட் எடுத்து தரீங்க நமக்கு தர secant ஸ்கொயர் தீட்டான்னு வெச்சுக்கோங்க ஈக்குவல் டு வரதுக்கு 1 இந்த மைனஸ் அங்க போகுது என்ன ஆகும் பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா வரும் சப்போஸ் நமக்கு tan ஸ்கொயர் தீட்டா தரணும்னு வெச்சுக்கோங்க நமக்கு தேவையானது மைனஸ்ல இருக்க கூடாது நமக்கு தேவையானது எப்படி இருக்கணும் பிளஸ்ல இருக்கணும் சோ நான் என்ன செய்றேன் நமக்கு தேவையான மைனஸ் இருக்க கூடாது சோ இந்த பிளஸ் ஆகுறதுல அந்த மைனஸ் டான்ஸ் பண்ணி தான் ஈக்குவல் டு அந்த சின்ன கொண்டு போகும் சோ இந்த மைனஸ் டான்ஸ் பண்ணி தான் அங்க போகுது ஆயிரும் பிளஸ் டான்ஸ் பண்ணி தீட்டா அப்ப ஈக்குவல் டு இங்க என்ன மட்டும் இருக்கும் secant ஸ்கொயர் தீட்டா மட்டும் தான் இருக்கும் சோ இந்த மைனஸ் டான்ஸ் பண்ணி தீட்டா ஈக்குவல் டு அந்த சின்ன போய் நாயிச்சி பிளஸ் டான்ஸ் பண்ணி தீட்டா வச்சி அப்ப பிளஸ் 1 இங்க வரும்போது நாமோ மைனஸ் புரியுதா சோ இதுதான் இந்த ட்ரிக்னோமெட்ரியில உள்ள 9 ஐடென்டிஸ் அதாவது தமிழ்ல உச்சொருமைகள் மா புரியுதா சோ ஓகே நெக்ஸ்ட் இந்த ட்ரிக்னோமெட்ரியில ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா டேலர் காலம் டிகிரி வேல்யூ அது எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அந்த டிகிரி வேல்யூஸ் எப்படி முடியும் பார்க்கலாம் சோ அந்த டேபிள் காலத்தை எப்படி ஈஸியா நம்ம மார்க் அப் பண்றது பாத்து சோ தீட்டா என்னலாம் உண்டு sin தீட்டா cos தீட்டா இன்னொரு tan தீட்டா இன்னொரு மூணு தீட்டா உண்டு இல்ல என்னலாம் உண்டு cosec secant cot சோ sin உம் எதுவும் ரெசிப்ரோக்கல் cosec cos எதுவும் ரெசிப்ரோக்கல் secant tan ஏதோ ரெசிப்ரோக்கல் cot சரியா எழுதிக்கலாம் என்ன டிகிரிலாம் உண்டு 0 டிகிரி நெக்ஸ்ட் 30 டிகிரி நெக்ஸ்ட் 45 டிகிரி நெக்ஸ்ட் 60 டிகிரி நெக்ஸ்ட் 90 டிகிரி ஓகே 90 சோ ஃபர்ஸ்ட் sin 0 எழுப்புமே எல்லா நம்பர் எதில ஸ்டார்ட் ஆகும் 0 ல சோ 0 ல ஸ்டார்ட் 0 க்கு அப்புறம் என்னது அரை அரை என்னது 1/2 நெக்ஸ்ட் இந்த 1/2 க்கு ரூட் எடுங்க 1 க்கு ரூட் எடுத்தா 1 2 க்கு ரூட் எடுத்தா என்னது √2 நெக்ஸ்ட் √3/2 நெக்ஸ்ட் முழுசு ஸ்டார்டிங் 0 எண்டிங் வந்து முழுசு முழுசுனா 1 இமேல் காஸ் தீட்டா வேல்யூ வரும்
எழுதும் போது இருந்துச்சுன்னா இப்படி சொன்னதை ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்லணும். சோ ரிவர்ஸ் ஆர்டர்ல சொன்னது என்ன வரும், 1 அதுக்கு முன்னாடி இருக்கு ரூட் 3 பை 2 அதுக்கு முன்னாடி இருக்கு 1 பை ரூட் 2 அதுக்கு முன்னாடி இருக்கு 1 பை 2 அதுக்கு முன்னாடி இருக்கு 0. நெக்ஸ்ட் நமக்கு தேவைது tan. tan பார்க்க பாரு tan தீட்டா ஃபார்ம் என்னது sin தீட்டா பை cos தீட்டா. சோ sin தீட்டாவை cos தீட்டாவால டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், tan தீட்டா கிடைக்கும். சோ இதுதான் sin இதுதான் cos டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் tan. இப்போ டிவைட் பண்ணலாம் 0 வை 1 ஆல் டிவைட் பண்ண அளவு 0 0 வை 1 ஆல் டிவைட் பண்ண அளவு 0 ஆனா 1 ஐ 0 ஆல் டிவைட் பண்ண முடியாது, நாட் டிஃபைன்ட் இன்ஃபினிட்டி வரை இருக்க முடியாது. இப்போ இத இதல டிவைட் பண்ணிக்கலாம் பை 2 பை 2 னா ஆயிடும் கேன்சல் ஆயிடும் மேல இருக்கு 1 பை கீழ இருக்கு ரூட். இப்போ 1 பை ரூட் 2 1 பை ரூட் 2 ஆயிடும் கேன்சல் ஒண்ணுமே என்ன நம்ம வந்து 1. இப்போ பை 2 பை 2 னா ஆயிடும் கேன்சல் அப்ப ரூட் 3 மேல இருக்கு பை கீழ இருக்கு 1 கீழ பை கீழ 1 இல்லாட்டாலும் இதுதான் இருக்கு எங்க தான் இருக்கு அர்த்தம் 1 இருக்கு தான் அர்த்தம். சோ பை கீழ 1 போற புரியுதா. இப்ப சொல்லுங்க sin 0 டிகிரி எவ்வளவு 0 sin 30 டிகிரி எவ்வளவு 1 பை 2 sin 45 டிகிரி எவ்வளவு 1 பை ரூட் 2. சோ எப்படி எல்லாம் செய்யலாம் இப்ப இத சொல்லிடலாம். நான் இப்ப என்ன கேக்கேனா cosec 30 டிகிரி எவ்வளவு கேக்கேன் என்ன கேக்கே sin 30 னா எவ்வளவு 1 பை 2 cosec யாரே சொல்லுங்க sin cosec என்னது ரெசிப்ரோக்கல் தலைகீழி தானே. சோ sin 30 1 பை 2 னா cosec 30 எவ்வளவு 2 பை 1 கீழோனது மேல மேல வந்து கீழ. சோ 2 பை 1 அவ்வளவு 2 புரியுதா. இப்போ sin 0 எவ்வளவு 0 அப்ப cosec 0 னா எவ்வளவு இன்ஃபினிட்டி ஏனா 0 க்கு தலைகீழி எவ்வளவு இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி தலைகீழிது 0 புரியுதா. இப்போ sin 90 எவ்வளவு 1 அப்ப cosec 90 1 க்கு ரெசிப்ரோக்கல் எத்தனைதான் 1 தான். சோ sin 90 1 தான் cosec 90 எவ்வளவு தான். சப்போஸ் cos cos 30 எவ்வளவு √3 / 2 அப்ப sec 30 னா 2 / √3 கீழ உள்ளது மேல மேல உள்ளது புரியுதா. ஐ லைக் cot இப்போ சொல்லுங்க tan 60 டிகிரி எவ்வளவு √3 tan 60 டிகிரி √3 ஓகே. அப்ப cot 60 டிகிரி 1 / √3 √3 க்கு தலைகீழ் இருக்கு 1 / √3 புரியுதா. சோ இப்படி இந்த sin cos tan இந்த மூணுக்கு நமக்கு தெரிஞ்சாலே மற்ற மூணுக்கும் அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தா ஆன்சர் செய்யலாம் எளிமையா செய்யலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேயா. சோ ட்ரிகனோமெட்ரியில இன்னைக்கு பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு, இனிமே நம்ம பார்ட் 2 வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகேயா. அதுவரை உங்களுக்கு வந்து உங்களுக்கு பண்ணி